நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா 6/8/2021 இன்றைய வடுகட்டி புண்டு மார்க்கெட்டோட இன்றைய விளைவு நேரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்பத்தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஒன்று நோட்டிபிகேஷன் வரும். மேலும் வந்து வடுகட்டி புண்டு மார்க்கெட்டோட விளைவாசன் லவரங்களையும் வந்து நீங்க வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு வடுகட்டி பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பமான வரையில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களை வந்து டெய்லி வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலேயே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டெய்லி வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். மேலும் வந்து இந்த நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். குறைந்தபட்ச ஆர்டர் வந்து ஒரு பையிலிருந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக வந்துங்க பூண்டோட சேல்ஸ்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப டல்லாக தாங்க இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து. அதனால் வந்து சேல்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து வேகம் எதுவும் கிடையாதுங்க. அது வந்து நார்மலான எப்படி சொன்னால் கொஞ்சம் சுணக்கமாக தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த ஒரு இன்னும் ஒரு 10 நாட்கள் போச்சு அந்த ஆவணி மாதம் பிறந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து பூனோட சேல்ஸ்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து சேல்ஸ்கள் கம்மியாக இருந்தாலுமே வந்து விலைவாசிகள் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து மாற்றங்கள் கிடையாதுங்க. சப்போஸ் சேல்ஸ்கள் வந்து கூடுற டைமில் வேணால் வந்து விலைவாசிகள் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இன்றைக்கி வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டில் வந்துங்க கொடைக்கானல் மலைப்பூண்டு. கொடைக்கானல் மலைப்பூண்டில் வந்து 2 ரகங்கள் இருக்குங்க. புகை போட்ட பூண்டு, புகை போடாத பூண்டு. இந்த புகை போட்ட பூண்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே நல்ல பெருவட்டு சீசனாக வந்து 250 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 350 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நடப்பு சீசன் சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 220 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இருக்கிறதுலே பொடி சீசன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து புகை போடாத சாதா பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பொடி சீஸ் வந்து குறைந்தபட்சம் 55 ரூபாலேருந்து அதோட சைஸுக்கு ஏற்ப வந்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த உருதலை பூடு, அதாவது வந்து ஒரு பூடுஞ்சில் கூட இடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் கிலோ வந்து 350 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 500 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சீட்ஸ் பூடு நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் பூடுகள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சீசன் முடிஞ்சு போச்சுங்க. பழைய ஓல்டு ஸ்டாக்கை வச்சு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பழைய ஓல்டு ஸ்டாக்னால வந்து டேமேஜ்கள் வந்து கம்பல்சரி இருக்குங்க. கொஞ்சம் கைப்பாத்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரக பூடுகளை வந்து 1-2 வாட்டி வந்து பூண்டை வந்து நீங்கள் வந்து தட்டி பார்த்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதோட நிலவரங்களை பொறுத்தளவுக்குங்க உங்களுக்கு வந்து 4 இன்ச்சில் கூட பெரிய சீஸ் வந்து உங்களுக்கு வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபாய்க்கும், AAA வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபாய்க்கும், WAC வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 100 ரூபா முடியவும், SAC வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா முடிய வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சங்காய ரக பொருட்கள், அதாவது வந்து உடசல் முழு பூண்டு எல்லாமே கலந்துருக்குங்க. கொஞ்சம் டேமேஜ்களும் இருக்கும். இந்த ரக பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 45 ரூபாலேருந்து இதோட விலைவாசியில் வரவங்க போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருட்கள், அதாவது வந்து உதிரி இதழ் பொருட்கள் வந்து கிளீன் பண்ணதுங்க. இந்த ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா அப்படி வந்து இதோட பொருட்களோட சைஸுக்கு ஏற்ப வந்து விலைவாசியில் வரவங்க போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து தரப்பூண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தரப்பூடு, நாட்டுப்பூடு, ஜாம்னர் பூடு எல்லாமே ஒரே ரகங்கள் தாங்க. இதில் வந்து MP, கோண்டல் அப்படின்ட்டு ஏரியாவுக்கு தகுந்த அளவுக்கான பூடுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து MP பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் எடுக்கிறப்ப வந்துங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து சில்பினா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 45 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 90 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இதில் வந்து கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிளியை வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 60 ரூபா முடியவும், WAC வந்து 65 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 75 ரூபா முடியவும், AAA வந்து உங்களுக்கு வந்து 85 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 95 ரூபா முடியவும், 4A எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா முடியவும் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுட்டு இந்த உடசல் சங்கம் எல்லாமே கலந்துருக்குங்க. இந்த ரகங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 25 ரூபாலேருந்து இதோட கழிவுத்தன்மைக்கு ஏற்ப வந்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. இந்த 25-30 இந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பைக்கு வந்து குறைச்சி வச்சாலும் 3 கிலோவிலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 5-6 கிலோ முடிய வந்து கூட வேஸ்டேஜ்கள் போகிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுட் ரகங்களை வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க.
அடுத்து வந்து இதில் வரக்கூடிய உதிரி இதழ் பொடுகள், கிளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 50 ரூபாயில் வந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபா முடிய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருட்களோட சைஸுக்கு ஏற்ப வந்து அவரோட விளையாசனவங்களுக்கு போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொடுகளோட விளையாசனவங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் ரக பொடுகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீல் பை வந்து உங்களுக்கு வந்து 85 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு வந்து 135 ரூபா முடிய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கிரேடிங் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 105 ரூபாய்க்கும், டபுள் ஏசிஸ் வந்து 120 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 130 ரூபா முடியவும், ட்ரிபிள் ஏசிஸ் வந்து உங்களுக்கு வந்து 130 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 140 முடியவும், ஃபோர் ஏசிஸ் வந்து உங்களுக்கு வந்து 140 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 150 ரூபா முடிய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் வந்து 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொடுகள் இந்த உருப்புடுறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சைஸுக்கு ஏற்ப வந்து குறைந்தபட்சம் 150 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைய விளையாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்கள் வந்து 4 நாள் வந்து மாறுபடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு வந்து தேவைப்படுச்சா நீங்கள் கான்டக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவையில் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த உலகம் நல்ல ஒரு பெஸ்ட்டான தகவலுடன் இன்னும் இந்த உலகம் நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.